ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஆஃப் அன் ஹவராக டாக்டரை காணுமா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு சிபிஆர் கொடுக்க முடியாமல் ஆஃப் அன் ஹவராக தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபிஆர் யார் கொடுக்குறாங்கன்னா, அந்த பேஷண்ட்டோட பொண்ணு தான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சிபிஆர் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அந்த டாக்டரை வந்து ஆஃப் அன் ஹவராக தேடியிருக்காங்க. ஆஃப் அன் ஹவராக தேடி கூட அந்த டாக்டர் வரவே இல்லை. அதுவும் ரொம்ப அசால்ட்டாக வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து வராரு. வாங்க, என்ன நடத்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிபிஆர் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஆஃப் ஆன மிஷினுக்கு ஒரு அல்டர்னேட் ஒன்றும் இல்லை. இங்கே இருந்த டாக்டர் மயிறு பிடிங்கிட்டு எங்கேயோ தூங்க போயிட்டான். இப்போ தான் வரான். யார் இவனா என்னன்னு தெரியல எனக்கு. வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸா இல்ல 20 மினிட்ஸா நாங்க எங்களோட செல்ஃபா சீர் அரைச்சு சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க தெர்மோமீட்டர் அங்க பாருங்க அந்த மீட்டர் பாருங்க. அந்த மீட்டரை நாங்க வைக்கிறதுக்குள்ள எதுவுமே ஓடல. டாக்டர் முக்கியமா 20 நிமிஷம் நைட் ஷிப்ட்ல எங்கேயுமே இல்ல. நாங்களே பேஷண்ட இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பல்ச்சு பாருங்க, பல்ச்சு இதுல எல்லாமே போயிடுச்சு. இந்த லட்சணத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சும்மா சம்பளம் வாங்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு போயிடுறானுங்க. போயிட்டு ஆளையே காணும், உட்காந்து போனை தான் நோண்டுறானுங்க. ஊசியை போட்டுட்டு உட்காந்துட்டு போனை நோண்டுறானுங்க. ஒரு பேஷண்டோட லெவல் போய் கேட்கறோம், போய் சொல்றோம், இல்ல தடவுறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. நெக்ஸ்ட் ஒரு மிஷின், அல்டர்னேட்டிவ் மிஷின் இல்ல. இதுதான் இப்படி தமிழ்நாட்டோட இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலோட நிலைமை. இதுக்கு சிஎம் தான் ஒரு சரியான விடை சொல்லணும். கோவிட் இஷ்யூல எங்க அப்பாவையும் எழுந்துட்டேன் போன வாரம். இது எங்க அம்மா, இது என் தங்கச்சி. இப்ப நாங்க அனாதையா நிக்கிறோம். அப்போ இதுக்கு முதல் ஒரு ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு நிம்மதியான இது கொடுக்கணும். ஒரு அல்டர்நேட்டிவ் மிஷின் இமீடியட்டா கொடுத்திருந்தா இன்னாரே எங்க அம்மா பொழைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு மிஷின் இல்ல, ஒன்னும் இல்ல. அந்த மிஷினை சரி பண்றதுக்கு உங்களுக்கு வக்கில்ல. வேற அல்டர்னேட் மிஷினும் கொடுக்கல. முக்கியமா டாக்டர் இங்க இல்லவே இல்லைங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா இல்லைங்க டாக்டர். இதுக்கு சாட்சி இந்த வார்டில் இருக்கிற எல்லாருமே, ஒரு அலட்சியத்தால உங்க இருக்கிற ஊழியர்களோட அலட்சியத்தால உயிர் போயிடுச்சு. ஐயோ 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 ஐயோ, இங்க பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. பார்த்தீங்களா, அந்த டாக்டர் வந்து எவ்வளோ அசால்ட்டாக ஆஃப் அன் ஹவர் கழித்து வர்றாரு பாருங்களா. இது மாதிரி தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் நடக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரி ஒரு கொடுமை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து யாருமே வந்து தட்டி கேட்கறது கிடையாது. இதை வந்து நம்ம யாராவது தட்டி கேட்டோன்னா நம்ம மேலேயே வந்து ஒரு ஆன்டி இண்டியன் சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இதை வந்து நான் ரொம்ப வந்து தைரியமாகவேன்னு சொல்லுவேன். நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து சொல்லுவேன். நான் இவர் மட்டும்தான் வந்து ரொம்ப தைரியமாக வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இது மாதிரி தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கிறதா என் ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கான். இதோட மோசமான விஷயம்லாம் நடந்திருக்கு. அதனால் தயவுசெய்து ஸ்டாலின் சார் வந்து இந்த டாக்டர் மேலே ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.